ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அருள்பாலா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வாட்ஸ்அப்பின் புதிய அப்டேட் இது பயனா இல்லை பாதிப்பா வாட்ஸ்அப் கடந்த ரெண்டு மூணு நாளாக நிறைய பேருக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு வாட்ஸ்அப்பில் இதில் என்ன போட்டிருக்குன்னா அப்டேட்டிங் ப்ரைவசி பாலிசின்னு வந்திருக்கு வாட்ஸ்அப் தன்னோட ப்ரைவசி பாலிசி அப்டேட் பண்ணி இதை நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த அப்டேட் சில பேர் வந்து இது அப்டேட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க அதுக்கான பதிவு தான் இது அதுக்கான ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ வாட்ஸ்அப் இந்த அப்டேட்டை வந்து பிப்ரவரி எட்டாம் தேதிக்குள்ளே இதை அப்டேட் பண்ணணும் இல்லைனா இப்போ பண்ண வேண்டாம் சில அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ உடனே பண்ணுறவங்களுக்கு அதில் என்னென்ன அப்டேஷன் கொடுத்துருக்காங்க ப்ரைவசி பாலிசிலின்றது நான் சொல்கிறேன் வாட்ஸ்அப் என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட ஷேர் பண்ண போகிறாங்க இப்போ இந்த அப்டேட்டில் என்னென்ன அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு அது இன்ஸ்டாகிராம் இவங்களாம் அவங்களோட பார்ட்னர் கம்பெனிஸ் இவங்க நம்மக்கிட்ட இருக்க இருந்து எடுக்க போகிற இந்த எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறதா சொல்கிறாங்க என்னென்ன ஷேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களோட காண்டாக்ட்ஸு உங்களோட ஃப்ரீக்குவெண்ட்டாக நீங்கள் யாருக்கிட்டே வந்து டா பேசுகிறீங்க யார் கூட பண்ணுறீங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு உங்களோட மொபைலில் பற்றி என்ன டீட்டெயில்ஸு உங்களோட என்ன மாதிரி ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க உங்களோட என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க காண்டாக்ட்ஸ் என்னென்ன என்ன யாராக இருக்குது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க இந்த மாதிரி எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகும் இப்போ அப்டேட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் ஃபிப்ரவரி எட்டாம் தேதிக்குள்ளே இதை அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அப் இது நாட்னாவும் இப்போ கொடுக்கலாம் ஆனால் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டு அவங்க கொடுத்துருக்க டைமு ஃபிப்ரவரி எய்ட்டு இதுக்கு அதுக்கப்புறம் இது என்ன ஆகுன்றது இன்னும் யாருக்கும் எந்த டீட்டெயிலும் சரியாக தெரியல அவங்க கொடுத்துருக்க டைம் லாஸ்ட் டேட் பிப்ரவரி எட்டு இதுக்குள்ளே நீங்கள் அக்ரி பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் வேண்டான்னு முடிவு பண்ணலாம் இப்போ மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது இதில் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட சர்வரில் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே என்கிரிப்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் ஃப்யூச்சரில் இது ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா அதை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க பட் நம்மளோட பர்சனல் டேட்டாஸை ஒரு கம்பெனிஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றது இது சரியாக இது நமக்கு வந்து பயனுள்ளதா இல்லை பாதிப்பா அப்படின்றத நம்ம தான் யோசிக்கணும் நம்ம பர்சனல் டேட்டாஸ் நிறைய இடத்துல நிறைய மோசடிகள் நடக்குது இதை நம்ம எல்லாருமே அவர் ஆகிட்ருக்கோம் இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி நேரத்தில் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்கறது வந்து நமக்கு ஒரு பாதிப்பு அப்படின்ற மாதிரி என்னோடய ஃபீல் இது வந்து என்னோடய ஒப்பீனியனை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாருமே இந்த அப்டேட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய முறை யோசித்து இந்த அப்டேட் கொடுக்கலாமா வேண்டாமா இப்போ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் மூலமாக நிறைய காண்டாக்ட்ஸை இது பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எனக்கு பிரதர் இந்த மாதிரி வந்து எனக்கு வாட்ஸ்அப் கண்டிப்பாக தேவைன்றவங்களுக்கு இது கண்டிப்பாக அப்டேட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா பிப்ரவரி எட்டுக்கு அப்புறம் அது கேன்சல் ஆகிடுச்சுன்னா அவங்களோட பாதிப்பு இருக்கும் அதனால் ஆனால் இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் டேட்டாஸை எடுத்து அவங்களோட சர்வரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன்றது ஒரு சரியான டீட்டெயிலாக எனக்கு தெரியல இந்த புது அப்டேட்டில் இப்போ நம்ம யாருக்காவது மெசேஜ் அனுப்பி அது டெலிவரி ஆகலான்னா கூட தேர்ட்டி டேஸ் வந்து அவங்களோட சர்வரில் நம்ம மெசேஜ் ஸ்டோர் ஆகுமா அதுவே வந்து கொஞ்சம் பிரச்சனையான விஷயந்தான் இப்போ நிறைய பேர் வந்து லவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் பர்சனல் மெசேஜஸ் அனுப்புவாங்க ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அது பர்சனல் ஃபோட்டோஸு ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் விஷயங்கள் கூட அந்த சர்வரில் ஸ்டோர் ஆகுறதுன்றது வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஒரு சரியான அப்டேட்டு மக்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு கொஷின் மார்க் தான் இதில் வந்து ஒருத்தவங்களோட மொபைல் டீட்டெயில்ஸ்லேருந்து காண்டாக்ட்ஸ் டீடைல்ஸ் வரைக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க தன்னோட க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்றது வந்து கொஞ்சம் பய பயப்பட பட வேண்டிய விஷயந்தான் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா நம்மளோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே இருக்கவங்ககிட்ட லொக்கேஷன் வாங்கி அதை ஃபாலோ பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் இது இதில் என்ன ப்ராப்ளம்னா நம்ம எங்கே போகிறோம் எந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் கூட அவங்களோட சர்வர்ஸில் ட்ராக் ஆகுது சேவ் ஆகுது இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம இந்த அப்டேட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கணும் இப்போ வாட்ஸ்அப் இப்போ கொடுக்காம இருக்கலாம் ஆனால் பிப்ரவரி எட்டுக்குள்ளே நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும் அவங்க தன்னோட பாலிசியில் திருப்பி ஏதாவது அப்டேட் பண்ணாங்கன்னா ஓகே சப்போஸ் அவங்க வந்து தன்னோடய அப்டேட்டில் எந்த சேஞ்சும் பண்ணலைன்னா இந்த அப்டேட்டை நம்ம கொடுக்கறதுக்கு நிறைய யோசிக்கணும் இது பிஸ்னஸ் ரிலேட்டட் இருக்கவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னா இந்த அப்டேட்டை ஏற்றுக்குங்க இல்லைன்னா நான் நார்மல் மெசேஜ் தான் ஹாய் ஹலோ அந்த மாதிரி மெசேஜ் தான் அனுப்பு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வாட்ஸ்அப் போலவே நிறைய மெசேஞ்சர்ஸ்லாம் இருக்குது ஹைக்கு டெலிகிராம் இந்த மாதிரி மெசேஞ்சர்ஸ்லாம் இருக்குது அதை யூஸ் பண்ணலாம் தற்போதைக்கு இதெல்லாம் மக்கள் தான் யோசிக்கணும் இது என்னோடய பதிவு தான் இந்த அவேர்னஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த அப்டேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிங்க தேங்க்யூ